பேசி விடுவாரோ? பேசிய பிறகு இருக்கின்ற ஒரு இரண்டு உண்டு ஒரு இரண்டு குறிப்புகளும் சென்று விடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆக இந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கே கே கழகரை மற்றொரு கூட்டம் இதுதான் நான் சொன்னேன். இந்த நடிகர் சங்கம் இதன் பிறகு நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்காது, அது தெல்ல தெளிவாகிவிட்டது என்பது உறுதி. 1952 தோங்கப்பட்ட தெரிந்த நடிகர் சங்கம் ஒரு பாரம்பரிய சங்கம், ஒரு சாதாரண சங்கம் கிடையாதுங்க. நடிகர் சங்கத்துக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள், புரட்சிதர் எம்ஜிஆர் அவர்கள், அவை டி கே சண்முகம் அவர்கள், எஸ் வி சகசராம் அவர்கள், டி என் சிவதான் அவர்கள் என்று பல பெரும் மூத்த கலைஞர்கள் பாடுபட்டு கட்டியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்ப இந்த என்ன நடந்திருக்கு, நான் இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழல். இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு சகோதரர்கள் என்ன குற்றச்சாட்டு என்ன என்று தப்பு கண்டுபிடிச்சீங்க? உண்மையிலே சொல்ற பல கூட நான் சிந்தித்து பார்த்து விட்டேன். எங்கு தவறு செய்திருக்கின்றோம், எதில் தவறு செய்திருக்கின்றோம், தவறு என்ன? ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 29 ஆண்டுகள் 11 மாதத்திற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று சொன்னது தவறா? நீங்க பார்த்தீர்கள், ஏரியை பார்க்கும்போது பார்த்தீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறார், தங்க தட்டில் தகா வைக்க முடியுமா கேட்கிறார். 2 கிரவுண்ட் இடம் இருந்தாலே பெரியாரவருக்கு இங்கு உருவாக்கி விடலாம், பெரிய பொக்கிஷத்தை உருவாக்கி விடலாம், பெரிய வருமானத்தை உருவாக்கி விடலாம் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்களும் செஞ்சிருக்கோம். நாங்களும் பார்த்தோம். 2000 ஆண்டு 2000 நானும் விஜயகாந்த் வந்த உள்ள நான் கேட்கிறேன். இருக்க அன்பு சகோதரனுக்கு கேட்கிறதில்லை, இங்கு போட்டி மீட்டிங் போட்டு அன்பு சகோதரன் கேட்கின்றேன். 16 ஆண்டுகள் 1986 முதல் 2000 வரை 16 ஆண்டுகள் என் அன்பு சகோதரன் என்னுடைய மைத்திரன் ராஜாரவி அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தாரே, அப்போது யாராச்சும் உள்ள போயிருக்குமா? நானும் போலையே. நடிகர் சங்கம் எங்க இருக்கிறது கூட தெரியாது. உண்மை ஒப்புக்கொள்கின்றேன். இன்னைக்கு சொல்றா தெரியுமா, அபிபுல அவருடைய தேர்வு அவருக்கு தெரியல. இலங்கை போராட்டத்துக்கு வந்த போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவருக்கு காணுங்க அப்படின்னு. அது வரைக்கும் அவர் வரலன்றது உண்மையை ஒத்துக்கிட்ட. ஆக அன்பு சோதரர் ராஜாரவி நினைத்திருந்தால் அன்னைக்கு விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. யார் கேட்டா? அவர் இளைஞர்கள் வழிபடவில்லை சொல்கிறீர்களே. என்ன மாதிரி இளைஞர் விஜயகாந்த் போல இளைஞர் தான் அழைத்து வந்தார். என்ன இளைஞர் சொன்ன சரத்குமார் 25 வயசு ஆகுது என்ன சொல்றேன். அப்ப ஒரு பொறுப்பு இருப்பவர் அந்த பொறுப்பை தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அன்று ராதாரவி என்னையும் விஜயகாந்தி அழைத்து வந்திருக்க மாட்டார். அது அழைத்து வந்தது மட்டுமல்லங்க, பொறுப்புல இல்லாதீங்க, அவரு கமிட்டி உறுப்பினர். சிந்திச்சு பாரு, அன்பு சகோதர சகோதரர், கமிட்டி உறுப்பினரா? தலைவன் ஒரு கமிட்டி உறுப்பினர், தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு இந்த சங்கத்துக்கு ஒரு விடுவாக வர வேண்டும் என்று ஒரு தலைவனும் செயலாளர் வந்து சேர்க்கிறான். அதுதான் சுயநலமா? ஆனா அவங்க சொல்றாங்க சுயநலம் அங்கதான் மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசர் ஸ்பீச்சர் 90. அப்ப சுயநலவாதின்னு நீங்க சொல்றீங்க ரவிய, கேட்டா அவங்க சொந்தக்காரன் சொல்றீங்க, நீங்க தான் சொந்தக்காரன். சிவகுமார் வந்து கார்த்தியோட சொந்தக்காரர், அவங்க அப்பா அவங்க மகன். சத்யராஜ் அவருக்கு மாமா வர, நீங்க சொந்தம், நாங்க வந்து சொந்தம் வந்து சொந்தம் சொல்லிக்க கூடாது. எனக்கு புரியல, அவங்கள பத்தி எல்லாம் பேசப்படான்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டேன், பேசப்பட ஆசைப்படல, இரண்டு அதிகமாயிடுச்சு. ஆனா ரவி அங்க இப்ப 2 சீட் பில் கட்ட முடியல, அங்க ஒரு பிரச்சனை, கார்பரேஷன் டாக்ஸ் பிரச்சனை, என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது சத்யராஜ் அவர்கள் உதவி இருக்கிறார்கள், நான் உதவி இருக்கின்றேன், அன்பு சோதர் விஜயகாந்த் அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் அந்த சங்கத்தை கட்டி காத்து எங்கிட்ட வந்து கொடுக்குறாரு, நீங்க நடந்துங்க, நீங்க வாங்க அப்படின்னு அழைத்து வர பண்பு இருந்தவர் ராதாரவின்னு சொல்லி நான் பெருமை கொள்கிறேன். வந்த பிறகு 2000 ஆண்டு நான் வந்து 2 ஆண்டுகள் 2 முறை செயலாளர் பேங்க்ல 4 கோடி 28 லட்சம் 4 கோடி 28 லட்சம் கடன் ஆண்டு இருக்கு, யாராலையும் அதை முடிக்க முடியல. ரவி சொல்கிறாரு, பேச கடன் அடைக்கும் முதல்ல அந்த கடனை அடைப்பதற்காக. அப்ப நான் வந்து இன்னைக்கு இவங்களை கூட இன்னும் சூப்பர் லெவல் எடுத்துட்டு இருக்கேன் நடிகர். நினைச்சதாக என்னால முடியாது, கால நேரத்தில் போயிட்டு மேனேஜர் கிட்ட உட்கார்ற வேலை அப்படின்னு கேட்டனா? கேட்கல, போனேன். 4 கோடி 25 ரூபாய் கடன, 1 கோடி 25 ரூபாய் குறைத்தது சரத்குமார். நீங்க நடிகர் கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாரும் போய் ஒத்துழைத்து நான் கொண்டு வந்த பணம் அங்க வந்து 1 கோடி கிட்ட தான் வந்துச்சு. 1 கோடி தான் வங்கியில போட்டோம், 75 ரூபாய் திருப்பி வங்கியில கட்டணும். ஆனா நான் குறைத்தது 3 கோடி 75, நீங்கள் வாங்கி வந்தது 1 கோடி 75.
நான் குறைச்சது பெருசா வந்ததுக்கு பெருசா சிந்திச்சு பாருங்க. ஆகவே குறைந்த பிறகு 2000 to 2010 வரைக்கும் எங்க போனீங்க நீங்களா? ஒரு முறையாவது நீங்கள் சங்கத்திற்கு வந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு முறையும் பொதுக்குழு நடக்கும் போது அன்பு மைத்துனர் ராதா அவர்கள் பேசும் போது யார் வரலையே, ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க, முன்னணி கதாநாயகர் இல்லையே, கதாநாயகர் இல்லையே என்று வருத்தப்படும் போதெல்லாம் நான் கடைசி அதே மாதிரி இறுதியாக பேசும்போது, இல்ல இல்ல ஷூட்டிங் போயிருப்பாங்க, பிஸியா இருக்காங்க, உங்க சங்கத்து மேல அன்போடு தான் இருக்காங்க, கவியர்கள் சொன்னாலும் வருவாங்க 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 வருவாங்கன்னு சொன்னவங்க தான் இந்த சரத்துமா. உங்களுக்கு நடிகர் சங்கம் எங்க இருக்குன்னு தெரியாது உங்களுக்குலாம். இனி கேள்வி கேட்கறீங்க, ஏன்னா உங்களுக்கு பர்சனல் வேண்டாட்டா, யுவர் பர்சனல் வெஞ்சன்ஸ் அகைன் சரத்குமார். தெய்வமா சொல்லுவேன், சிசிஎல் பத்தி சொல்றாரு, சிசிஎல் பத்தி தெரியுமா விஷாலுக்கு? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து அவரோட தான் சொந்தக்காரத்தை உட்கார்ந்துருக்காங்க. அங்க ரிஸ்க் கையெழுத்து போட்டது நாடு, நீங்க டீம்ல ஆட வந்தீங்க. ஆனா இவர் சொல்றாரு, அடுத்த முறை நாங்க வந்து அதிகமா வந்து பணம் கேட்டு நடிகர் சங்கத்தை கேட்போம், நீங்க பணம் வாங்காம விளையாட மாட்டேங்க, கிரிக்கெட் ஆடுறதுக்கே பணம் வாங்கிதான விளையாடுறீங்க, எங்க கம்பெனி 35 crore லாஸ்டா இருக்கீங்க சிசிஎல், உங்களுக்கு தெரியுமா விஷால்? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் இஸ் தி லாஸ் ஆஃப் 35 crores, டு யூ நோ தட்? ஆனா நீ வந்து அதிகமா சம்பளம் கேட்பாரு. அதுல கூட நான் என்ன பண்ணுறேன், கம்பெனியோட பாடி வந்து ரெடாடல பங்குதார, அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பணம் போட்டிருக்காங்க, அந்த கம்பெனி எப்படி முதுகெலும்பு கூட மேல நிறுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கோம், இது அதிகமா பணம் கேட்பாரு. அக்க கூட என்ன பண்ணனா, 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன் நடிகர் சங்கத்துக்கு, வருட வருடம் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் கிரிக்கெட் ஆடுவதற்கு 25 lakh rupees நீங்க சங்கத்துக்கு தரணும் சொல்லி 25 lakh rupees வருடம் தோறும் நடிகர் சங்கத்துக்கு வாங்கி கொடுக்கணும் சார். இதான் சுயநலமா, இதான் பேராசையா? நீங்க கிரிக்கெட்ல கேப்டனா இருக்கலாம், அங்க நீங்க விளையாட அங்க கூட பாவம் அப்பாஸ் விளையாண்டுட்டு இருந்தா நல்லா, உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. உண்மையா சொல்றேன், இது வரைக்கும் பேச பேசுவாங்க, உனக்கு கிரிக்கெட் பேட்டா தெரியுமா? பார்த்திருப்பியா கிரிக்கெட் விளையாடுற கேப்டன் ராணி போனா முதலோட வந்து ஆக்கிட்டாரு உங்க முதலாளி, அதோட நீ பெரிய கேப்டனோட ஒரு பெரிய ஒரு பெரிய இது கேப்டனா, நான் தான் கேப்டன். நீங்க இவ்வளவு நாள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது இல்லையே, இந்த நிகழ்ச்சி வந்தீங்க. அன்பு சகோதரர் முரளி அவர்கள் எங்களுடைய சேர்க்கை உறுப்பினராக இருந்து மறைந்தாரு, எவ்வளவு பேர் வந்தீங்க கேட்டா? இது நம்ம ராஜா ரவி அவர்கள் தேனாம்பேட்டையில் சாவு போவாரு, கோடம்பாக்கு சாவு போவாரு, அது வெட்டியார் வேலை பண்ணிட்டு வெட்டியார் என்ற அன்பு சகோதரர்களை இழிவுபடுத்திருக்கிறார். It is a cognizable offense. Non-payable offense. போனா போதும் சும்மா இருக்காங்க. என் அன்பு சகோதரர் வெட்டியாரன் கிடைத்த சேர்ந்த சகோதரர்கள் அமைதி காத்து வருகிறார்கள். இன்னைக்கு அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இட்ஸ் a non-payable offense மிஸ்டர் விஷால். அதான் சீசக்கரம் காதல ஓதுறாரு அந்த வீடியோல, டூன் டூ டூன் சீ டூன் சீ டூன் சீ நினைச்சோம்னா நாளை நீ கேஸ் போடுவேன். நான் ஒரு இனத்தை நீ பரிகாசம் செய்திருக்கிறாய், வெட்டியான சாதாரண ஒரு இதா? இறுதி சடங்கை செய்பவர் அவர், நமக்கு மரியாதை கொடுத்து அனுப்புபவர் அவர், நீ வெட்டியான இழிவுபடுத்துற பார்த்த பேச
அண்ணன் அண்ணன் கூப்ட ஒரு மரியாதையா விட்டாங்க அவரே. Do you think நான் போய் கொண்டாடி சொத்தை விடுவானா? விக்கிர வரவேற்க பண்ணுவானா? கேவலமான மனிதரானா? உடலில் வலிமை இல்லையா? 61 வயசுல 25 வயசு பையன் நேர்ல நின்னு சந்திக்க முடிய தைரியம் www.cineulagam.com